ராமலிங்க அடிகளாருக்கும் அவருடைய அக்கா மகளாகிய தனக்கூட்டி அம்மாளுக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த அன்றைக்கு ராமலிங்கம் அந்த முதலிரவில் என்ன நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அந்த முதலிரவு அறைக்குள் என்ன நடந்தது என்று எப்படி இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்றெல்லாம் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அது எப்படி தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. முதலிரவில் அவர் பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். உண்ணாமுலை சும்மா அப்படி அமைதியாக இருந்தார். உண்ணாமுலையும் வந்து பெரிய ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய புராணத்தை படித்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது எப்படி வந்துட்டு அந்த அறைக்குள் நடந்ததை ராமலிங்கம் வந்து வெளியில சொல்லியிருப்பாரா, இல்லட்டா அந்த பொண்ணு வந்து வெளியில சொல்லியிருப்பாங்களா, எப்படி ஒரு ஆசிரியருக்கு தெரிந்திருக்கும் என்ற சந்தேகத்தோடு அதை நான் நீட்டி முடக்காமல் விட்டு விடுகிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் சின்னம்மைக்கும் அண்ணன் சபாபதிக்கும் பாப்பாத்தியம்மாளுக்கும் தெரிகிறது, ராமலிங்கத்திற்கும் தனக்கூட்டி அம்மாளுக்கும் உண்மையிலேயே இல்லறம் நடக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த மன வெளியோடு சின்னம்மை பொன்னேரிக்கு செல்கிறார். பொன்னேரிக்கு சென்ற கொஞ்ச நாளிலேயே தகவல் வருகிறது, அம்மா உடம்பு முடியாம கிடக்குறாங்க. சபாபதி செல்கிறார். சபாபதி வந்துட்டியா, ஐயோ நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேனே, இப்படி வந்துட்டு நான் கழுத்தை பிடிச்சு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள உண்மையிலேயே இல்லறம் நடக்க மாட்டேங்குதே என்று சின்னம்மை அழுதவாறே படுத்து படுக்கையில் கிடக்கிறார். எங்க உடனே சபாபதி வாயில கொஞ்சம் பாடு ஊத்துறார். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. தெரிந்து விட்டது அம்மாவின் கடைசி தருணம், மரணப்படுக்கை என்று தெரிந்து விட்டது. அவர்கள் காத்திருக்கிறார்கள், ராமலிங்கம் இன்னும் வரவில்லை என்று. ஒரு கட்டத்தில் ராமலிங்கமும் வருகிறார். வந்தவுடன் ராமலிங்கம் என்று இருக்கிறார். ராமலிங்கம் அந்த வாயில் பால் ஊத்துகிறார், அது உள்ளே கூட செல்லவில்லை, அம்மாவுடைய மூச்சு அடங்கி போனது. எல்லோரும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். வள்ளலார் சொல்கிறார், அழுகக்கூடாது, அமைதியாக இருங்கள். நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன், எப்போதுமே மரண தருவாய்கள் இந்த அழுவது என்பது ஒரு தவறான சடங்கு என்பதையும் வள்ளலார் சொன்னார். ஸோ இதை படித்து பார்ப்பதற்கு முன்பேகவே நானே தியானத்தில் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மரணத்தின் போது அழுகக்கூடாது. இதை அக்காமார்கள் எல்லாம் அழுக பார்த்தவுடன் ராமலிங்கம் அதட்டி இருக்கிறார். ராமலிங்க அடிகளார், அழுகாதீர்கள், அழுகாதீர்கள், அமைதியாக துக்கத்தை அனுசரியுங்கள். இந்த துக்கம் கூட அல்ல, இது ஒரு அற்புதமான பயணம், அவ்வளவுதான் என்று சொல்லி அனைவரையும் அமைதியாக்கி இருக்கிறார். அந்த அந்த ஒரு இழவு வீடு என்பது அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார். அன்னையின் மரணம். இந்த சின்னம்மை என்கிற அந்த கதாபாத்திரத்தை நான் அலசி பார்க்கிறேன். சரி, ராமையா பிள்ளைக்கு ஆறாவது தாரமாக வாக்கப்பட்டு போவதற்கு சரி என்று சொன்ன அந்த கேரக்டர், அற்புதமான பயணம். கடைசியில் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நெருடல். ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு கடவுளாக பிறந்த தன் மகனை புரிந்து கொள்ளாமல் உலகத்தில் எல்லோரும் செய்வது போல் கழுத்தை பிடித்து வைத்துக் கொண்டு திருமணத்திற்கு ஒரு அன்னை திணித்து விட்டாரே, பிறகு எப்படி ரெண்டு பேரையும் ஒண்ணு கூட வைக்க முடியும்? என்ன இதை புரிஞ்சுக்க முடியாதா? இல்லாத நடக்கவில்லை, இந்த துக்கத்திலேயே இறந்து போனார் சின்னம்மை. சரி, இதை நான் இந்த இடத்தில் சொல்லி பதிவிடுகிறேன். ராமலிங்கத்தை நான் இரண்டு விஷயங்களில் பார்க்கிறேன். தமிழ் செறிவு, ராமலிங்க அடிகளாருடைய தமிழ் செறிவு, ராமலிங்க அடிகளாருடைய ஆன்மீக செறிவு, இந்த இரண்டையும் நான் பார்க்கிறேன். தமிழுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன், ஆன்மீகத்திற்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன், இரண்டுமே சம அளவில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ரெண்டுமே மகா கச்சிதமாக இருக்கிறது. ராமலிங்க அடிகளார் பாண்டிச்சேரியில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அங்கேதான் மிக மிக பிரசித்தி பெற்ற அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற இந்த வாக்கியத்தை உலகத்திற்கு பப்ளிஷ் செய்கிறார். அதே இடத்தில் தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்கிற அந்த ஒரு கான்செப்டையும் அவர் உபதேசம் செய்கிறார். பிறகு ராமலிங்க அடிகளார் செய்த கான்செப்ட் எல்லாம் என்ன என்ன என்றால் ஜீவகாருண்யம் என்கிற கான்செப்ட். ஜீவகாருண்யம் என்று சொல்லும் பொழுது ராமலிங்க அடிகளாருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள். அவர் வாடி போன ஒரு பயிரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இன்னும் ஒரு தருணத்தில் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பண்ணையார், ஐயோ பிரசங்கத்துக்கு லேட் ஆயிடுச்சே, வள்ளலார் வந்துட்டு பாதி பேச ஆரம்பிச்சிருப்பாரு என்று ஒரு மாட்டை வேக வேகமாக அடித்து கொண்டு ஒரு பண்ணையார் வந்து சேர்கிறார். வள்ளலார் மேடையிலிருந்து அப்படி பார்க்கிறார். அந்த பண்ணையார் அப்படி இறங்கி வள்ளலாரை நோக்கி வருவதை பார்த்தபோது வள்ளலாரும் எழுந்து போவதை பண்ணையார் நினைத்திருக்கிறார். நம்மைத்தான் வரவேற்பதற்கு வருகிறாரோ என்று நினைத்திருக்கிறார். வள்ளலார் ஓடி சென்று அந்த மாட்டுடைய கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு
என்று அழுகிறாராம். அந்த மாட்டுடைய வாயில் நுரை தள்ளி கொண்டு ஒழுகி கொண்டிருந்ததாம். என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை, நான் பிரசங்கம் செய்கிறேன் என்றுதானே வந்துட்டு இவர் உங்களை அடித்து கொண்டு இவ்வளவு வேகமாக வந்து நிற்கிறார் என்று ராமலிங்க அடிகளார் அழுததை வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஜீவகாருண்யம் என்ற கான்செப்டை உலகிற்கு ஒரு பெரிய மகான் சொல்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் அதை செய்திருக்கிறார். பசித்திரு தனித்திரு விழித்திரு இதெல்லாம் நான் தனி உரையில் நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் அவர் வந்துட்டு ஆன்மீகம் என்கிற விஷயத்தில் அவர் ஊட்டிவிட்டு இருக்கிறார் தமிழ் மக்களுக்கு. அண்ணன் பரசுராமன் ஒரு கட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார், ஒரு கட்டத்தில் சபாபதியும் மரணமாகி போகிறார். நிறைய ஆன்மீக சித்திகள் எல்லாம் ராமலிங்க அடிகள் அவருடைய வாழ்க்கையில் வந்து நிகழ்கிறது. நான் கொஞ்சம் முடிவுக்கு வருகிறேன். ஒரு முறை வந்துட்டு வள்ளலாருடைய 44வது வயதில் வடலூரில் தர்மசாலை கட்டுகிறார் முதல் விஷயம். அதற்கு பிறகு திருவருட்பா தொகுத்து வெளியிட வேண்டும் என்று நண்பர்கள் சொல்ல கேட்டு அவருடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து திருவருட்பா என்ற தலைப்பில் பப்ளிஷ் பண்ணுகிறார். தமிழ்நாடு முழுவதும் அது மிகவும் பிரபலமாகிறது. தமிழ்நாட்டில் அந்த திருவருட்பா வெளியானவுடன் திருவருட்பாவை படித்து பார்த்த தமிழ் பண்டிதர்களாக இருக்கட்டும், பொதுஜனங்களாக இருக்கட்டும், இந்த திருவருட்பாவை படித்து பார்த்து ஆன்மீகத்திலும் சரி தமிழிலும் சரி உச்சி குளிர்ந்து போய் ராமலிங்க அடிகளாரை மிக மிக போற்று புகழ்ந்து தமிழின் அந்த சுவையை ரசிக்காத தமிழ் பண்டிதர்களும் பொதுஜனங்களும் யாருமே இருந்திருக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு கோஷ்டி என்று கூட சொல்ல முடியாது, ஒரு நபரில் இருந்துதான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது. அவருடைய பெயர் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார்னா, கோர்ட்டில் கேஸே போட்டார். யார் இந்த ராமலிங்க அடிகளார்? நம்மளுடைய தமிழ்ல வந்துட்டு நம்ம மாணிக்க வாசகர் எழுதின நூல்களாக இருக்கட்டும், தேவாரம், திருவாசகம், நம்முடைய பன்னிரு திருமுறைகள், இதைத்தான் நாம் திருவருட்பா நூல்கள், திருவருட்பா திரு அருட்பாக்கள் என்று நாம் சொல்வோம். இவர் என்னன்னா, தான் எழுதின பாடல்களை வந்துட்டு திருவருட்பா என்று சொல்லிக் கொள்கிறாரே, எவ்வளவு பெரிய கொடுமை என்று ஒரு கோர்ட்ல கேஸை போட்டார். இந்த திருவருட்பாவை ரசிக்கிற மக்கள் எவ்வளவு இருந்தார்களோ அதே போல் ஒரு பர்டிகுலர் கும்பல், இன்னும் சொல்ல போனால் சைவத்திலிருந்து தான் அது அதிகமாக வந்திருக்கிறது.